இன்னும் எத்தனை காலங்களை தாடி, மூணு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாம மறுநாள் உயிரோட இருப்புமான் கூட தெரியாம வாழ்ற வாழ்க்கை சுதந்திரமா என்ன? அப்படிப்பட்ட சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கறேன் நினைக்கிற மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அதாவது மகாத்மா காந்தி, அவரோட நான் வயலன்ஸ் மூலியமா நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க நினைச்சிருந்தாரு. சுபாஷ் சந்திர போஸ் அதாவது நேதாஜி, அவரு நான் வயலன்ஸ் மூலியமா இல்ல வயலன்ஸ் மூலியமா தான் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் நினைச்சிருந்தாரு. இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு இன்னொருத்தவரு, அது நீங்க நினைக்க கூட முடியாது, அவரை தான் நீ இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சவருன்னு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்குமே அவர் இந்த உலகத்தை ரொம்பவே கொடூரமான ஒரு ஆள்னு சொல்லப்படுது. எஸ் நான் இப்ப பேச போறது அடால்ஃப் ஹிட்லர் பத்தி தான். சோ நான் இன்னைக்கு உங்கள்ட்ட கேட்க போற முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நான் நாளில் 2-3 நிமிஷத்துக்குள்ள டைம் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு தெரியாத இண்டிபெண்டன்ஸ் ஸ்டோரியை பத்தி நான் உங்கள்ட்ட சொல்றேன். சோ த டாபிக் ஆஃப் த வீடியோ இஸ் த டார்க் சீக்ரெட் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே மகாத்மா காந்தி வந்து நான் வயலன்ஸ் மூலியமாக தான் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும்னு நினச்சிருந்தாரு. அந்த ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் சம்பாருங்கிற ஒரு இடத்துல வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இண்டிகோங்கிற ஒரு விஷயத்தை பிளான்டேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு இண்டிகோவை வந்து பிளான்டேஷன் பண்ணால் அதுக்கப்புறம் அந்த இடத்துல எதுவுமே விளைய வைக்க முடியாது, எல்லாமே அந்த ஒரு மண்ணை கெட்டு போனதுக்கு சமம். இந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து மகாத்மா காந்தி வந்து நான் வயலன்ஸ் மூலியமாக ஒரு சத்தியாகிரகம் பண்ணுறாங்க. இப்போ இந்த சத்தியாகிரகம் என்ன? சத்தியாகிரகங்கிறது நம்ம பக்கம் உண்மை இருந்துச்சுன்னா நான் வயலன்ஸ் மூலியமாக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிக்கலாங்கிற நம்ம மகாத்மா காந்தியோட ஹோப், அதான் வந்து சத்தியாகிரகம் சொல்லப்படுது. இந்த ஒரு சம்பாரண் சத்தியாகிரகத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷர்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம இந்த இந்தியாவில் வாழ்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா மக்களுக்கு முன்னாடி நேஷனலிசமோட ஃபீல் வந்துருச்சு. நம்ம இனி மக்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அவங்க நாலன்ஸ் மூலியமா திருப்பி அவங்க சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கான முக்கியமான சொல்யூஷன் என்னன்னா மகாத்மா காந்தியை அரெஸ்ட் பண்ணணும். பண்ணிட்டா இந்த சத்தியாகிரகத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷர்ஸ் ரொம்ப நாள் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி அப்படி பண்ணாங்க. பட் அப்படி கிடையாது. அவங்க மகாத்மா காந்தி அரெஸ்ட் பண்ண உடனே எல்லா மக்களுமே ரொம்ப வயலன்ஸ்ல இறங்கிட்டாங்க. எப்படி நீங்க மகாத்மா காந்தியை அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி. சரி, இதுக்கப்புறம் நம்ம மகாத்மா காந்தியை பத்தி பேசணும்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியா போயிருக்கும். ஏன்னா அவரை பண்ண சாதகம் அப்படி இருக்கு. ஸோ நம்ம இப்ப பேச போறது சுபாஷ் சந்திர போஸ், அதாவது நேதாஜி. வெறும் வயலன்ஸ் நம்பியே நம்ம நாடு இண்டிபெண்டன்ஸ் ஆகும்னு நினைச்சிருந்தவர். நேதாஜி வந்து இந்தியன் சேர்ந்தவர் கிடையாது. அவர் வெளிநாட்டுல இருந்து இந்தியா மேல ஒரு நேஷனலிசம் ஃபீல் கொண்டு வந்தவர். அப்படியே இருந்தாலும் வயலன்ஸ் மூலியமா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினா நிறைய வெப்பன்ஸ், அது மட்டும் இல்லாம நிறைய சோல்ஜர்ஸ் தேவைப்படுது. ஆனா அப்பவே நம்மள்ட்ட அவ்வளவு கிடையாது. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வெப்பன்ஸ்க்காக ஜப்பானீஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பவே நேதாஜியோட ஃப்ரெண்டா இருந்ததுனால அவங்க வெப்பன்ஸ் வந்து ஃப்ரீயாகவே இந்தியாவுக்கு சப்ளை பண்ணியிருந்தாங்க ஜப்பான். ஆனா வெப்பன்ஸ் இருந்தா மட்டும் போதுமா என்ன, அதை யூஸ் பண்ற சோல்ஜர்ஸ் கூட தான் முக்கியம். அதை யூஸ் பண்றதுக்கு நம்ம மக்கள்கிட்ட அவ்வளவு பிராக்டிக்ஸ் கிடையாது. ஆனா இங்கேதான் ஆரம்பிக்குது ஹிட்லரோட ஸ்டோரி. ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து ஹிட்லர் வந்து அவங்க கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஹிட்லர் எதுக்கு நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு? இதுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு விஷயம் தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நேதாஜி அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அப்படி ஒரு சோல்ஜர்ஸ் கொடுத்தாங்க. எல்லா மக்களுமே நம்ம எல்லாருமே கண்டிப்பா இண்டிபெண்டன்ஸ் ஆக முடியும் அப்படின்னு நினைச்சு எல்லாருமே பிரிட்டிஷருக்கு எதிராக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பிளஸ் ஒரு சைட்ல இருந்து மகாத்மா காந்தி கூட சத்தியாகிரக மூமெண்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா எப்படியோ வந்து ஜெர்மனியை வந்து வேர்ல்டு வார் டூல தோத்துருச்சு, ஆனா இந்தியாவில வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நீங்க நினைக்கலாம் இண்டிபெண்டன்ஸ்க்காக இவ்வளவுதான் நடந்துச்சா, இதுக்காக தான் நிறைய பேர் இறந்து போனாங்களா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய கதை இருக்கு. உங்களுக்கு ரொம்பவே சின்ன கதையா சொல்லுறதுக்காக தான் இவ்வளவு சின்ன முக்கியமான கதையை மட்டும் சொல்றேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு பார்ட்ஸ் பார்ட்ஸா இதுல இருந்து வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட்ல கண்டிப்பா பண்ணுங்க, கண்டிப்பா அடுத்த வீடியோல போட்டுறேன். இந்த வீடியோட பார்ட் 2 பார்க்கணும்னா கீழே தெரியற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதுல டாட்டா, பை பை அண்ட் ஜெய் ஹிந்த்.